வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கின் 113வது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கொரோனா தடுப்பூசி தொடர்பான இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இணையதளம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற நடைமுறைகளின்படியே வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவை துணைத்தலைவர் ஹரிவன்ஸ் விளக்கம். ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டி விதிப்பதை ரத்து செய்யக்கோரும் விவகாரம் 3 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது வரும் 7ஆம் தேதி அறிவிக்கப்படும். செயற்குழு கூட்டத்திற்கு பின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி பேட்டி. வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். விரிவான செய்திகள். தூக்குமேடையை முத்தமிட்ட விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கின் 113வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பாரத தாயின் வீர மகன் பகத்சிங்கின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வீரம் நாட்டு மக்களுக்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், இந்தியர்கள் அனைவருக்கும் எப்போதும் ஆதர்ச சக்தியாக பகத்சிங் திகழ்வார் என்று கூறியுள்ளார். இந்திய விடுதலை போராட்டத்திற்கு புதிய பாதையை காட்டியவர் பகத்சிங் என்றும், அவரது புரட்சிகரமான சிந்தனை மற்றும் உயரிய தியாகம் ஆகியவை விடுதலை போராட்டத்திற்கு புதிய வழியை காட்டியதுடன் நாட்டின் இளைஞர்களிடம் விடுதலை எழுச்சியை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைவர் JP நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், தலைசிறந்த புரட்சிகர விடுதலை போராட்ட வீரரான பகத்சிங் தமது இளம் வயதிலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பகத்சிங்கை பற்றிய கதைகள் நாட்டு மக்களிடம் வீரம், துணிச்சல் மற்றும் நாட்டுப்பற்று ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பகத்சிங்கின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் ஒடிஷா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் பகத்சிங்கின் உருவச் சிற்பத்தை தீட்டியிருந்தார். இந்தியா டென்மார்க் இடையிலான உச்சி மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, டென்மார்க் பிரதமர் மீட் ஃபிரெட்ரிக்சன் ஆகியோர் பங்கேற்று பேசுகிறார்கள். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய இந்த மாநாடு இரு தலைவர்களுக்கும் கிடைத்துள்ள சிறந்த வாய்ப்பு என்று கூறப்பட்டுள்ளது. பரஸ்பரம் நலன் பயக்கும் துறைகளில் இரு நாடுகளும் கூட்டாக செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ள தலைவர்கள் ஏற்கனவே உள்ள இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் உரையாட உள்ளனர். இந்தியா டென்மார்க் இடையே 400 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க பிணைப்புகள் இருந்தபோதிலும் அதிகாரப்பூர்வமாக தூதரக உறவுகள் ஏற்பட்டு 70 ஆண்டுகள் ஆகின்றன. இந்தியாவின் வெண்மை புரட்சியிலும் காற்றாலை மின் உற்பத்தியிலும் இந்தியாவின் முக்கியமான பங்குதாரராக டென்மார்க் உள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் டென்மார்க் நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் டென்மார்க்கில் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. இதனால் டென்மார்க்கின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நிதித்துறைகளில் இந்திய நிபுணர்கள் கணிசமான பங்களிப்பை ஆற்றி வருகிறார்கள். டென்மார்க்கைச் சேர்ந்த நிறுவனங்களுக்காக இந்தியாவிலிருந்து 30,000க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் சமீபத்திய தகவல் தொடர்பு சாதனங்களையும் மென்பொருட்களையும் தயாரித்து வழங்குகிறார்கள். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளிலும் காற்றாலை மின்சாரத்திற்கான சாதனங்களை ஏற்றுமதி செய்வதிலும் இந்தியாவும் டென்மார்க்கும் கூட்டாக செயல்பட்டு வருகின்றன.
பிரபல பின்னணி பாடகி இசைக்குயில் லதா மங்கேஷ்கரின் 91வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைபேசி மூலம் லதா மங்கேஷ்கரை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வாழ்த்து தெரிவித்தார். லதா என்ற பெயர் நாடு முழுவதும் பெரும்பாலான வீடுகளில் அறிமுகமான பெயர் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் லதா மங்கேஷ்கரின் வாழ்த்துக்கள் மற்றும் அன்பு தமக்கு கிடைக்கப் பெற்றது தாம் பெற்ற பெயர் என்றும் தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, துணை முதலமைச்சர் அஜித் பவார், முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் லதா மங்கேஷ்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் கொரோனா தடுப்பூசி இணையதளத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார். கொரோனா தொடர்பான தேசிய மருத்துவ பரிசோதனை கூட ஆவண பதிவகத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், கொரோனா தடுப்பூசி ஆய்வு முன்னேற்றம் தொடர்பான நிலைகளை அவ்வப்போது அறிந்து கொள்ள நாட்டு மக்கள் மிகவும் ஆர்வமுடன் இருப்பதாக கூறினார். எனவே தடுப்பூசி தொடர்பான அனைத்து விவரங்களும் எளிமையான வெளிப்படையான முறையில் இந்த இணையதளத்தில் இடம்பெற செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நமது அன்றாட வாழ்க்கையில் போதிய ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உடற்பயிற்சியும் அத்தியாவசியம் என்பதை வலியுறுத்திய அவர், ஊட்டச்சத்து குறை இளம் தலைமுறையினரிடையே பல்வேறு சுகாதார குறைபாடுகளை ஏற்படுத்துவதாக கூறினார். இதனை போக்குவதற்காக சரியான உணவை உட்கொள்ளும் இயக்கம், கட்டுடல் இந்தியா இயக்கம் மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் போன்றவை செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்த இயக்கங்கள் ஆரோக்கியமான வாழ்வியல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று கொரோனா பரிசோதனை தொடர்பான தேசிய ஆவண பதிவகத்தில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவுகள், சிகிச்சை விவரங்கள், மருத்துவமனையிலிருந்து திரும்பியவர்கள் பற்றிய விவரங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் உரிய நடைமுறைகளின்படியே நிறைவேற்றப்பட்டதாக மாநிலங்களவை துணைத்தலைவர் ஹரிவன்ஸ் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகம் ஒன்றில் வெளியான செய்திக்கு பதிலளித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டபோது அவையில் அமளி நிலவியதால்தான் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தபடி பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த முடியவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற விதிமுறைகளின்படி பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமெனில் முதலில் அது குறித்து கோரிக்கை வரப்பெற வேண்டும் என்றும், அத்துடன் அவையில் சுமூக நிலை நிலவ வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த மசோதாக்களை நாடாளுமன்ற தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்த மார்க்சிஸ்ட் உறுப்பினர் கே கே ராகேஷ் அவரது இருக்கையில் இல்லாமல் அவையின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருந்ததால் குரல் வாக்கெடுப்பு மூலம் அந்த தீர்மானம் அவையில் நிராகரிக்கப்பட்டதாகவும் ஹரிவன்ஸ் சிங் எடுத்துரைத்துள்ளார். பகுதி வாரியான வாக்கெடுப்பு கோரி திமுக உறுப்பினர் திருச்சி சிவா கொண்டு வந்த தீர்மானம் குறித்து பரிசீலித்த நேரத்தில் அவை விதிமுறை புத்தகத்தை ஒரு உறுப்பினர் கிழித்து எறிந்ததுடன் தம்மை சுற்றி வளைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தியதால் அந்த தீர்மானத்தையும் ஏற்க முடியவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் 3 மாநிலங்களில் நெல் கொள்முதலுக்கான முதல் தவணை தொகையாக 19,444 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் என மத்திய வேளாண் அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாநில விற்பனை குழுக்கள் கூட்டமைப்பு மூலம் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு அமைப்புகளால் குறிப்பிட்ட காலத்திற்குள் நெல் கொள்முதல் செய்ய உதவும் வகையில் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிகபட்சமாக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு 9,000 கோடி ரூபாயும், தெலுங்கானாவிற்கு 5,500 கோடி ரூபாயும், ஹரியானாவிற்கு 5,444 கோடி ரூபாயும் வழங்கப்படுகிறது. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் விவசாயிகளுக்கு பேராதரவாக அமையும் என்றும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த நெல் உற்பத்தியில் சுமார் 75% இந்த 3 மாநிலங்களில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு இதுவரை சுமார் 32 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார்.
ஊரடங்கு காலத்தில் தவணை தவறிய கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டி விதிப்பதை கைவிடுவது குறித்து இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் முடிவு செய்யப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த பிரச்சினை மத்திய அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளதாகவும் மிக விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசின் முடிவை ஆதாரப்பூர்வமாக தாக்கல் செய்வதுடன் மனுதாரர்களுக்கும் அதனை தெரிவிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை வருகிற 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்திய ஆட்சிப்பணி முதல்நிலை தேர்வை மேலும் ஒத்திவைக்க இயலாது என மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்வை ஒத்திவைக்க கோரி அதனை எழுதவுள்ள மாணவர்கள் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதி ஏ எம் கன்வில்கர் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த கோரிக்கையை தேர்வாணையம் பரிசீலித்து ஏற்கனவே தேர்வை ஒத்திவைத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். மீண்டும் மீண்டும் தேர்வை ஒத்திவைத்தால் அது தேர்வு நடைமுறைகளையே வெகுவாக பாதித்துவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து ஒத்திவைக்க இயலாது என்பதற்கான காரணங்களை மனுவாக தாக்கல் செய்யுமாறு தேர்வாணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். வருகிற 30ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த தேர்வு அக்டோபர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ஆண்டு இந்திய ஆட்சிப் பணிக்கான முதல்நிலை தேர்வை எழுத நாடு முழுவதும் 72 நகரங்களில் 6 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். போக்குவரத்திற்கு தூய்மையான மாற்று எரிபொருளை பயன்படுத்தும் விதமாக ஹைட்ரஜன் கலந்த அழுத்தமூட்டப்பட்ட இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் குறித்த முறையான அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டுள்ளது. 18% ஹைட்ரஜன் கலந்த அழுத்தமூட்டப்பட்ட இயற்கை எரிவாயுவை வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்துவதற்கான தர நிர்ணய விதிமுறைகளை இந்திய தர நிர்ணய அலுவலகம் உருவாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் உலக சுற்றுலா நாள் பங்கேற்கிறார்கள். வி கே டி பாலன் தலைவர், தமிழ்நாடு சுற்றுலா பயண மற்றும் விருந்தோம்பல் சங்கம் மற்றும் ப சிந்துஜா உதவி பேராசிரியர், எத்ராஜ் மகளிர் கல்லூரி சென்னை. கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி. இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். மத்திய அரசின் வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றார். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதன் மூலம் தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், வேளாண் திருத்தச் சட்டங்களால் விவசாயிகள் பாதிப்படைவதால் இந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் நிலவும் உரத்தட்டுப்பாட்டை போக்கவும் கூடுதலாக நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்கவும் மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதேபோன்று சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனும், சென்னை பெருங்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தலைமை வகித்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டை முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், திராவிடர் கழக மூத்த தலைவர் கலி பூங்குன்றன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியுள்ளதுடன் குணமடைபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது.
இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள தகவலின்படி நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 60,74,703 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக நாடு முழுவதும் 82,170 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 1039 பேர் உயிரிழந்ததை அடுத்து தொற்று பாதிப்பால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 95,423 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 74,093 பேர் குணமடைந்ததை அடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 50,16,521 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் தற்போது கொரோனா பாதிப்பால் 962,640 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,33,7,178 அதிகரித்துள்ளது. இவர்களில் 2,46,38,184 பேர் குணமடைந்துள்ளனர். 10,02,399 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். பேட்டி கத்திரிக்காய் கள ஆய்வை தமிழகம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித குலத்திற்கும் உயிரினங்களுக்கும் ஆபத்தானது பேட்டி கத்திரிக்காய் என்றும், நம் மண்ணிற்கும் பாரம்பரிய விவசாயத்திற்கும் ஆபத்து ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து விவசாயிகளிடம் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்டுள்ள விதைகளை திணிப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். இந்த கள ஆய்வினை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள அதிமுக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும், நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,000 ரூபாய் கிடைக்கும் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்றும் தமிழக அரசை தமது அறிக்கையில் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகளை தமிழக சட்டப்பேரவைக்குள் கொண்டு வந்தது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் உரிமைக்குழு தலைவரின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குட்கா கொண்டு வந்தது உரிமை மீறலா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்க உரிமைக்குழுவிற்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போதைய தடை உத்தரவு தவறானது என்று இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிமைக்குழுவின் நோட்டீஸ் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட எந்த காரணமும் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சிறுபான்மையின மக்களின் குறைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் ஜான் மகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் ஆணையம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சிறுபான்மையினர் குறைகளை கேட்டறிந்து அவற்றை மனுக்களாக பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மத்திய மாநில அரசுகள் வழங்கும் கடனுதவி திட்டங்கள், வேலைவாய்ப்பு பயிற்சிகள் போன்றவற்றை அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். பின்னர் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் 90 பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தஞ்சாவூர், திருச்சி மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்றது. தஞ்சாவூரில் விழிப்புணர்வு ஆட்டோ வாகன பேரணியை மாநகராட்சி ஆணையர் ஜானகி ரவீந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சை பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. திருச்சியில் சுப்பிரமணியபுரம் பகுதியிலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை மாநகர காவல் ஆணையர் ஜே லோகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாநகர காவல் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். அப்போது கொரோனா தொற்று பரவல் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் தற்போது கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் மக்களை நேரில் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆட்டோ பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. உழவர்கரை நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் நகராட்சி ஆணையாளர் மு கந்தசாமி இந்த பிரச்சாரத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் தொடர்பு கள அலுவலக உதவி இயக்குநர் சிவக்குமார் மற்றும் கள விளம்பர உதவியாளர் தியாகராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
கல்கத்தா இந்திய மேலாண்மை கழகம் ஆசிய அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. இதுகுறித்து கல்கத்தா மேலாண்மை கழக இயக்குநர் அஞ்சு சேத் கூறுகையில், ஆசிய அளவில் பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள 2020 தரவரிசை பட்டியலில் இந்தியாவில் உள்ள 5 மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், இதில் கல்கத்தா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வருகிற 7ஆம் தேதி அறிவிப்பார்கள் என அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் செயற்குழு கூட்டம் கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து அமல்படுத்தப்படும், எந்த மொழி திணிப்பையும் அஇஅதிமுக அரசு ஏற்காது, காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு கண்டனம் தெரிவிப்பது, சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் தோற்றம் வளர்ச்சி பற்றி மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டிருக்கும் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களுக்கு இடமளிக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்பதுடன் இலங்கை தமிழர் நலன் காப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இந்த தீர்மானங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அஇஅதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட சிந்தனையோடு ஒற்றுமையாய் பணியாற்றி தேர்தலை சந்திப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி, அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிவிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். கொரோனா தொடர்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதனுடன் பாதுகாப்பை கடைபிடித்து வாழ கற்றுக்கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர். அண்டை அயலாருடன் நட்புறவை வளர்க்கும் முக்கிய விழாக்களில் ஒன்றான நவராத்திரி விழா நெருங்குகிறது. கொலுபொம்மைகள் விற்பனையும் மும்முரமாக துவங்கியுள்ளது. நாகரீகம் நவீன உலகை நம் கண்முன்னே மாற்றங்கள் பலவற்றோடு நிறுவினாலும், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், கலாச்சார தொடர்ச்சி ஆகியவை நமது மரபுகளை மாண்போடு வைத்திருக்கின்றன. இந்த வாட்ஸ்ஆப் காலத்திலும் தொடர்புகள் வற்றி போய்விடாமல் காக்கும் நவராத்திரி குழு கடவுள் உருவங்களையும் வாழ்வியல் நடைமுறைகளையும் உணர்த்தும் வகையில் இல்லங்களில் அரங்கேற்றப்படும் பொம்மைகளின் திருவிழா. முப்பெரும் தேவியரான சரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மி ஆகியோருக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் தமிழகத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. மனிதன் வாழ்வில் படிப்படியாக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதையும், ஆன்மீக ரீதியில் படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளை எட்டி இறுதியில் முக்தி பெறுவதையும் தத்துவார்த்தமாக உணர்த்துகின்றன கொலுப்படிகள். மனித பிறவியின் அடிப்படை தத்துவமான இதை விளக்கும் பொருட்டே கொலு காட்சியில் 9 படிகள் வைத்து அதில் பொம்மைகளை அடுக்கி வழிபாடு செய்கின்றனர். கைவினை கலைஞர்களின் படைப்பில் கலைநயத்துடன் உருவாக்கப்படும் பொம்மைகள் ஒவ்வொரு வருடமும் சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரியை முன்னிட்டு விற்பனைக்காக வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய கொலு பொம்மை செட்டுகள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, கல்யாண செட், காபடி செட் என்று பல வகைகளில் கொலு பொம்மைகள் கண்காட்சியும் விற்பனையும். மதுரை, காஞ்சிபுரம், வேலூர், கொல்கத்தா, புதுச்சேரி, கேரளா, கடலூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொம்மைகள் இங்கே காட்சியில். நடப்பாண்டில் புதிய வரவாக ராதை கிருஷ்ணன், அப்துல் கலாம், புதிய வடிவங்களில் விநாயகர், அரக்கு மாளிகை, மைசூர் அரண்மனை போன்ற பொம்மைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. பல காரணங்களால் இந்த ஆண்டு பொம்மைகளின் விலை உயர்ந்திருந்தாலும் விற்பனை சிறப்பாக இருப்பதாக கூறுகின்றனர் பூம்புகார் நிர்வாகிகள். புதுமைகளை புகுத்தி விளக்குளியில் அலங்கரித்து தினமும் பொம்மைகளை இடமாற்றம் செய்து பலரை வீட்டுக்கு அழைத்து பாடல்கள் பாடி பிரசாதங்கள் விநியோகித்து கொண்டாட்ட உணர்வை மனதில் ஏற்படுத்தும் நவராத்திரி விழா மண்ணை நம்பி பிழைப்பு நடத்தும் கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வும் அளிக்கிறது.
G20 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என இந்த அமைப்பிற்கு தற்போது தலைமை வகிக்கும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளின் கூட்டமைப்பான G20 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்த மாநாடு வருகிற நவம்பர் 21 மற்றும் 22 தேதிகளில் சவுதி மன்னர் சல்மான் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என சவுதி அரேபியா இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சீனாவில் புதிய வகை தொற்று பரவுவதால் 4 கட்ட ஊரடங்கு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தொடங்கிய கொரோனா தொற்றின் வேகம் அந்நாட்டில் குறைந்துள்ள போதிலும் தற்போது ஒரு சில இடங்களில் வேறு வகை தொற்று பரவுவது அந்நாட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சீனாவின் யுனான் மாகாணத்தில் உள்ள மெங்காய் பகுதியில் விபோனிக் பிளேக் என்ற புதிய வகை தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 21 தேதி யுனான் மாகாணத்தில் 3 வயது சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் பிளேக் வைரஸ் தொற்று இருப்பதை கண்டறிந்துள்ளனர். சீனாவின் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மங்கோலியாவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு 2 உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது இந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவரை ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். ஜெர்மனியில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நவால்னியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெர்லினில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நவால்னி 32 நாட்களுக்கு பிறகு கடந்த வாரம் மருத்துவமனையில் இருந்து திரும்பி ஜெர்மனியிலேயே ரகசிய இடத்தில் தங்கி தொடர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்ததாக நவால்னி தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மருத்துவ நிபுணர் குழுவே ஆச்சரியப்படும் வகையில் நவால்னி உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெர்லின் மருத்துவமனை தலைமை மருத்துவர் லியோனிட் வால்கோ தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வந்த நவால்னி கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 தேதி சைபீரியாவிலிருந்து விமானத்தில் மாஸ்கோவிற்கு சென்றபோது மயங்கி விழுந்தார். அங்கு சுயநினைவை இழந்த அவர் ஜெர்மனி அரசு மீட்டு பெர்லின் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தது. விமான பயணத்தின் போது அவருக்கு விஷம் செலுத்தப்பட்டது மருத்துவ ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டதாக ஜெர்மனி அரசு குற்றம் சாட்டியது. ஆனால் அதனை ரஷ்ய அரசு மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இங்கிலாந்தின் ஆண்டி முர்ரே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். முதல் சுற்று ஆட்டத்தில் வாவ்ரிங்கா அவரை 6-1, 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் ஜப்பானின் மிஷிகோரி இங்கிலாந்தின் டான் இவான்ஸை வென்றார். அலெக்சாண்டர் ஜெவ்ராவுக்கும் ஆஸ்திரியாவின் டெனிஸ் நோவாக்கிற்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் அலெக்சாண்டர் ஜெவ்ராவ் 7-5, 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் விக்டோரியா அசரெங்கா, முன்னாள் சாம்பியன் சிமோனா ஹலப் ஆகியோர் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் பெலாரஸின் விக்டோரியா அசரெங்கா 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் டாங்காவை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு முதல் சுற்றாட்டத்தில் ருமேனியாவின் சிமோனா ஹலப் ஸ்பெயினின் ஹாரா டோர்மோவை 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் பாரிஸில் நேற்று தொடங்கியது. அக்டோபர் 11 வரை போட்டிகள் நடைபெறவுள்ளன. கொரோனா அச்சம் காரணமாக தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கின் 113வது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கொரோனா தடுப்பூசி தொடர்பான இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இணையதளம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார்.
நாடாளுமன்ற நடைமுறைகளின்படியே வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன் சிங் விளக்கம். ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டி விதிப்பதை ரத்து செய்யக்கோரும் விவகாரம் 3 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது வரும் 7ஆம் தேதி அறிவிக்கப்படும். செயற்குழு கூட்டத்திற்கு பின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி பேட்டி. வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு, தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.tdnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.